இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்திய அளவிலே நம்முடைய தமிழகமானது உயர்கல்வியிலே மாணவருடைய சேர்க்கையில் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். உயர்கல்விக்காக வழங்கப்பட்ட நிதி இன்றைக்கு 4,600 கோடி இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு உயர்கல்வியிலே சேர்கின்ற மாணவருடைய சேர்க்கைக்கு அனைவருக்கும் வழிவகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தொடர்ந்து 6 ஆண்டு காலத்திலே பார்த்தோம் என்றால், புதிதாக தமிழகத்திலே உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய கல்லூரிகள் மட்டும் 65 கல்லூரிகளை புதிதாக உருவாக்கி தந்த பெருமை புரட்சி தலைவி அம்மாவுடைய சார்பு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். கல்லூரிகளை உருவாக்கியதோடு மட்டுமல்ல, கல்லூரிகளை உருவாக்கியதோடு மாணவர்கள் காலப்போக்குக்கு ஏற்பார் போல் என்ன பாடப்பிரிவுகளை விரும்புகிறார்களோ அந்த பாடப்பிரிவுகள் எல்லாம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக 961 புதிய பாடப்பிரிவுகளிலும் இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு வழங்கினார்கள். அதனால்தான் இன்றைக்கு உயர்கல்வியிலே மாணவருடைய சேர்க்கை சதவீதம் கூடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே எப்படி இன்றைக்கு உயர்கல்விக்கு பல்வேறு வகையான வழிவகை எல்லாம் செய்யப்பட்டதோ, அதை தொடர்ந்து அம்மா வழியிலே ஆட்சி செய்யக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த கல்வியாண்டிற்கு மட்டும் புதிதாக 8 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 3 பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரி என்று 11 கல்லூரிகளை வழங்கிய பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, புதிய பாடப்பிரிவுகள் இந்த கல்வியாண்டில் மட்டும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே 271 புதிய பாடப்பிரிவுகளை தோற்றுவித்தார்கள். அதே போல பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியிலே 89 புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவித்தார்கள். இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்திய அளவிலே நம்முடைய தமிழகமானது உயர்கல்வியிலே மாணவருடைய சேர்க்கையில் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலுமே ஒப்பளிக்கப்பட்ட மாணவருடைய சேர்க்கை இடத்தை விட சேர்ந்து கூடுதலாக மற்ற மாணவர்கள் சேர்கின்ற வாய்ப்பு இல்லாத பட்சத்திலே தான் புதிய கல்லூரிகள் புதிய பாடப்பிரிவுகள் தோற்றுவிக்கப்படுகிறது.